அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, உங்கள் ஜாதகம் பலம் வாய்ந்ததா. ஒரு ஜாதகம் பலம் வாய்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்ன வழிமுறை, ஏன் நம்ம கிரகங்களோட பலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு கிரகம் நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா, இல்லை எந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய பலம் தெரிஞ்சால் தான் அந்த கிரகம் நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, கிரகங்களின் பலத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். உங்கள் ஜாதகத்தில் தன் வீட்டை தானே எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகம் பலம் வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதான், தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் பலம் வாய்ந்த கிரகம். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுங்க பொழுது, முதல் பாயிண்ட் சொல்லியாச்சு, தன் வீட்டை தானே பார்க்குற கிரகத்துக்கு பலம் அதிக. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துக்கிறதோ அந்த கிரகம் பலம் வாய்ந்தது, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்டு, ஏதாவது பரிவர்த்தனை இருக்கிறதான்னு பாருங்கள். பரிவர்த்தனை ஆகின்ற கிரகங்கள் ஏன்னா சொந்த வீட்டுக்கு போயிடும், அப்போ அந்த ஜாதகம் பலம் வாய்ந்தது, அந்த கிரகம் பலம் வாய்ந்தது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம். ரெண்டாவது, பரிவர்த்தனை ஆகிற கிரகம் ஏதாவது ஜாதகத்துக்கான்னு பாருங்கள். அப்படி பரிவர்த்தனை ஆகிறது அந்த ரெண்டு கிரகமே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு போயிடும், அப்போ அந்த ரெண்டு கிரகமும் உங்களுக்கு பலம் வாய்ந்ததாகும். சரி, அடுத்து பரிவர்த்தனை ஆகின்ற ராசியில் வேறு ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் பரிவர்த்தனை ஆகிருக்கும். பரிவர்த்தனை ஆனதில் பலம் வாய்ந்தது. பரிவர்த்தனை ஆகின்ற ராசியில் இருக்கின்ற கிரகமும் பலம் வாய்ந்ததுன்னு எடுத்துக்கணும். அப்போ மூணு ப்ரையாரிட்டி ஆச்சு. நாலாவது ப்ரையாரிட்டி, ஏதாவது கிரகம் உச்சமாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து ஏதாவது ஒரு கிரகம் திக்பலம் வாய்ந்திருக்கான்னு பார்க்கணும். இதுதான் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களில் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் ஜாதகம் பலம் வாய்ந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது எந்த கிரகமும் நீசமாக இருக்கக்கூடாது, நீசம் அந்த கிரகம் பலம் போச்சுன்னு அர்த்தம். பகை வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு பலம் போச்சு, அப்போ இது மெயினாக நீங்கள் கவனிக்கணும். அடுத்து அஸ்தமனமாயிருக்கான்னு பார்க்கணும். அஸ்தமனமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு ஸ்ட்ரென்த்து போச்சு. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள். அப்போது தேவைப்படுற விஷயங்கள் நீங்கள் டிக் அடிச்சிட்டிங்கன்னா அந்த கேட்டகரியில் உங்கள் ஜாதகம் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக பலம் வாய்ந்த ஜாதகம். அப்போது ஒரு ஜாதகம் பலம் வாய்ந்தால் தான் அந்த கிரகங்கள் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த கிரகத்தின் பலத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நன்மை தீமைகள் அனைத்தும் நடக்கும். இது வந்து ஒரு பொதுவான பதிவு, பொதுவான விஷயம், பொதுவாகவே கேளுங்கள். நன்றி, வணக்கம்.